ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ நஞ்சி கோனா நம்ம இன்னைக்கு டேஸ்ட் அண்ட் சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஹல்வா ரெசிபி தாங்க அதுவும் நம்ம பொங்கலுக்கு வாங்கக்கூடிய கருப்பு கரும்பு வச்சு தான் செய்ய வச்சுதான் வாங்க இது எப்படி பார்க்கலாம் ஹல்வா பண்றதுக்கு முழு கரும்ப சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு வச்சுருக்கேங்க இது வந்து பொங்கலுக்கு வாங்கக்கூடிய கருப்பு கரும்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கருப்பு கரும்பு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக உங்கள் தோட்டங்கள கிடைக்கிற கரும்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஜூஸ் எடுக்கிறதுக்காக இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்திருக்கேன் இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா கொஞ்சம் அரைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ ஜூஸ் தனியாக செக்கை தனியாக நல்லா வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்லாங்க ஜூஸை நல்லா வடிகட்டியாச்சுங்க முழு கரும்புல எனக்கு பார்த்திங்கன்னா ஒன் கால் டம்ளர் பெரிய டம்ளரில் ஜூஸ் கிடச்சிருக்குங்க இதை வந்து டேரெக்டாக நம்ம கடையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ப்ளேஸு சூடாகிட்டு இருக்கட்டும் ஜூஸு அந்த கேப்பில் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ரெண்டே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனில் இது வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க எந்த கட்டிகளும் இல்லாமல் இப்போ கட்டிகளில் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டோங்க கார்ன்ஃப்ளவரை இப்போ வந்து ஜூஸ் வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளாரை சேர்த்துக்கலாங்க ஊற்றுனதுமே க உடனே கரண்டி போட்டு கலக்கிடுங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உடனே வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனதுனால உங்களுக்கு வந்து கெட்டிப்படுறதுக்கான இது தன்மை வந்துருச்சு பாருங்கள் கெட்டித்தன்மை வந்து வந்துட்ருக்கு ஸோ அதனால் வந்து கைவிடாமல் கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளாஸி லுக் வந்துடுங்க அதாவது கண்ணாடி மாதிரி வந்துடும் நமக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் அதாவது இப்போ ஒன்றரை டம்ளர் ஜூஸ் ஊற்றிருக்கேன் சுகர் கரும்பு ஜூஸு ஸோ அதுக்கு வந்து கால் டம்ளர் வந்து நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேங்க உங்களுக்கு வெல்லம் அல்லது ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க சிம்லேயே வச்சு வேக வைங்க பாருங்கள் சர்க்கரை போட்டதுமே பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு நான் வந்து முந்திரி பாதாம் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் தேவையோ அந்த நட்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மூணு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க இதுவே இதுக்கு போதுமானது கார்ன்ஃப்ளவரில் பண்ணுற எந்த ஒரு அல்வாவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நெய் வந்து அவ்வளோவா பிடிக்காதுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம் ஏன்னா நான் வந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற ஸ்டேஜில் தான் நான் செய்ய போகிறேன் இல்லை நீங்கள் வந்து கத்தியில் கட் பண்ணி பீசஸ் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உன்னையும் வந்து அதாவது ஒன்று சேர்ந்து தரண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து கலந்து விடணுங்க ஸோ நான் இப்போ வந்து அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போதான் பல்லு முளைச்சு வர குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து க கரும்பு நம்ம கொடுக்க முடியாது அதே இந்த கிளைமேட்டில் அதாவது சில் கிளைமேட்டில் வந்து கரும்பு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ச ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பெரியவங்களும் கரும்பு சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம் இது வந்து ஜலதோஷம் எதுவுமே பிடிக்காது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இனி யாருமே கரும்பு கிடைக்க பல் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாங்க இது போல் அல்வா செஞ்சு சாப்பிட்லாங்க இதில் பார்த்தீங்கன்னா நெய்யோடய ஃப்ளேவரோ இல்லை கரும்பு சக்கரோடய ஃப்ளேவரோ வரலிங்க அதை நாட்டு சக்கரோட ஃப்ளேவரோ வரலிங்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கரும்போட ஃப்ளேவர் மட்டுமே இருந்துச்சுங்க அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இதில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அல்வாவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்ரீ எனர்ஜி கார்னல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ சொன்ன கூட உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்